வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், நீங்கள் எந்த அமைப்பில் இருக்கீங்க மேடம்? மக்கள் எழுச்சி ஜனநாயக கட்சி. சரிங்க மேடம். அமைப்பில் வந்து நான் வந்து மாநில துணை செயலாளர் இருக்கேன் சார். மாநில துணை செயலாளர். ஓகே. என்னோட தலைவர் வந்து காயில் அப்பாஸ் அவர்கள். ஓகேங்க. சரிங்க. இப்போ இருக்கீங்க? இல்லை மேடம், நீங்கள் இப்போ எதுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்ருக்கீங்க? அதே தான் கேட்குறது சார். எங்கள் லைன் வந்து சத்திரம் டு செந்தடிபுரம் வந்து பஸ்ஸு 52A. சத்திரம் டு மொட்டையாக சொன்ன இப்படி எந்த ஊர், எந்த மாவட்டம்? திருச்சி மாவட்டம் சார். திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்துலேருந்து ஸ்டார்டிங் 52 ஆரம்பிக்குது. சரி. அதுக்கப்புறம் அரியலூர் இது வரும், அரியலூர் மாவட்டம் வரும். ஆ சரி. ஸ்டாப் வரும், அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம காஜாப்பேட்டை அரசு மரம் இடத்துலாம் பஸ் நிற்கிறல்ல சார். ரொம்ப வந்து பிள்ளைகள் அவதிப்படுறாங்க. காலை டைமில் இந்த சரியாக நிற்க மாட்டேங்கிறாங்க சார். ரொம்ப அவஸ்தப்படுறாங்க பிள்ளைகளாம். பேரண்ட்ஸ் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. பெரியவங்களும் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க சார். அதனால தான் சார் நான் வந்து எங்களுக்கு தலைவர் நான் கேட்டேன். நான் காய்கறி பஸ் அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், என்னங்க சார் இப்படிலாம் பண்ண இப்படி நடக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டேன். அவங்க எனக்கு வந்து சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், பண்ணி அவங்களுக்கு என்ன என்ன செஞ்சு கொடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே நான் வழி காமிக்கிறேன் சொன்னாங்க. அவங்களுடைய நான் அவங்க என்ன சொல்றாங்க பின்பற்றி நடக்கிறேன் சார். நான் அப்படிங்களா? ஆமாம் சார். சரிங்க மேடம். நீ போக்குவரத்துறையை அமைச்சர் அவர்களை பார்த்தீங்களா? இந்த மாதிரி அமைச்சர் சார் இன்ன வரைக்கும் நான் சந்திக்கிறேன் சார். நான் சரி தலைவர் நம்மளுடைய சிஎம் இருக்காங்கல்ல. ஆமாம். அவங்களுக்கு வந்து இப்போ போன வாரம் கூட நான் வந்து வாழ்த்து அனுப்பியிருந்தேன் சார். சரி. போன வாரம் சில டைம் ஒரு 3-4 நாள் இருக்கும். சரி. அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் பர்த்டே வந்துச்சு, அவங்களுக்கு வந்து வாழ்த்து அனுப்பியிருந்தேன் சார். சரி. அவங்க நல்லா பண்ணுறாங்க, நல்ல ஒரு தலைவர். என்னை பொறுத்தளவு எங்கள் மக்களை பொறுத்தளவு நல்ல தலைவர். தலைவர் சரிங்க மேடம். இப்போ உங்களுக்கு பஸ் தான் நிக்கல, இதுதான் பிரச்சனை உங்களுக்கு? ஆமா, பஸ் ரொம்ப பிரச்சனை சார். எனக்கு அதே ரொம்ப பிரச்சனை. ஸ்கூல் பசங்க போக முடியல, மிகவும் சிரமமா இருக்குது. ஆமா சார், கண்டிப்பா போக முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு. காலை 8:00 to 9:30 9:30 ரொம்ப. ஏன் நிறுத்தது இல்லையா? நடத்துனர் வந்து நிறுத்த மாட்டாங்களா? சார் நிறுத்தி கரெக்டா ஏத்திட்டு போக மாட்டேங்கிறாங்க சார். நிப்பாட்டுறாங்க. நான் கரெக்டா அங்க ஏத்திட்டு போக மாட்டேங்கிறாங்க. அப்படி விட்டு போயிடுறாங்க. பிள்ளைய திறந்து தவிக்கிறாங்க. கடந்த அந்த டயத்துக்கு ஸ்கூல் அவங்களால போக முடியல. அப்ப நான் எங்க தலைவர் காயில பாஸ் அவங்கள்ட்ட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணினேன், என்னங்க இப்பெல்லாம் நடக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எடுத்து பேசுங்க, என்னால் பாருங்க, அதுக்கு நான் பக்காவாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லித்தான் சார் உங்கள்ட்ட அப்டேட் எடுக்க வந்திருக்கேன். சரிங்க. திருச்சி மாவட்ட கலெக்டர் பார்த்தீங்களா நீங்கள்? இன்னும் பார்க்கல சார். நான் இது வரைக்கும் யாருக்கும் நீங்கள் புகார் கொடுக்கல? நான் கொடுக்கல சார், கொடுக்கல. முதல் முதலாக பத்திரிகையாளரை கூப்பிட்டு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார், அதான் உங்களை கூப்பிட்டு கொடுக்குறேன். சரிங்க மேடம். இப்போ பஸ் உங்களுக்கு கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு வந்துட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை? கரெக்ட் டைம் வர பற்றி இல்லை சார். கரெக்டாக குழந்தைகளை ஏற்றி போகணும், பெரியவங்களை கரெக்டாக ஏற்றி இறக்கணும்.